ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் நேவியில் இப்போ ரீசெண்டாக நேவி சிவிலியன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது 01/2024க்கான எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இதில் நிறைய போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, சதர்னு வெஸ்டர்னு ஈஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. கமன் வைஸ் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ், ஏஜ், இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ எப்படி இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணோம், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது, 20 July வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் டேட் 2nd August நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ ரிஜிஸ்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அடுத்து இந்த கேப்சர் கோடு இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு ப்ளூ கலரில் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி சைன்ட் அப், வி ஹாவ் சென்ட் ஏ நோட்டிஃபிகேஷன், அதாவது உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இப்போ உங்கள் இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் இமெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் ஹியர் டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அப்படின்னு இருக்கும், கிளிக் ஹியர் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அடுத்து மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேப்சாவை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர், 6-digit ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பாஸ்வேர்டு ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதாவது இந்த ஆண்டு இந்த டாலர் சிம்பிள் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. அடுத்து ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, நம்பரு, இது எல்லாமே கலந்த மாதிரி 8-20 கேரக்டருக்குள்ளே பாஸ்வேர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் யுவர் மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைடு அண்ட் பாஸ்வேர்டு இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே லாகின் இருக்கும், லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நீங்கள் விருப்பப்பட்டால் 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஃபீஸ் பே பண்ணணும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, படிச்சுட்டு கீழே பாருங்கள் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கான அப்ளை நவ் பட்டன் காமிச்சிருப்பாங்க. குரூப் பியில் சார்ஜ் மேன் இருக்குது, குரூப் சியில் ட்ரேட்ஸ்மேன் மேட்டு, டிராஃப்ட்ஸ் மேனு, ஃபயர்மேன் இருக்குது. அதே மாதிரி குரூப் சி பார்த்திங்க, அதே தான் குரூப் சியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய போஸ்டிங் இருக்கும், ஃபயர்மேனு, எம்டிஎஸ்ஸு, பெஸ்ட் கண்ட்ரோலரு, ஃபயர் இன்ஜின் டிரைவரு, இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. சரிங்க பாருங்கள், சதர்ன் நாவல் கமாண்டில் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா கேட்டகரிக்கும் வேக்கன்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எம்டிஎஸ்க்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், 18-லேருந்து 56,000 சேலரி இருக்கும். ஸோ எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக இங்கே பாருங்கள், அப்ளை நோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன போஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், கண்டிப்பாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா ஐடிஐ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10th ஆர் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எம்டிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனில் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது மேலே வந்திருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, இருந்தால் எஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே இதில் ஸ்ரீயா, குமாரியா, எஸ்எம்டியா அதை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் கேலாக இருக்கீங்க அப்படின்னா குமாரி, பாயாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நேமில் உங்கள் ஃபுல் நேம் அதை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மிடில் நேமு, லாஸ்ட் நேமு இதெல்லாம் தேவையில்லை, இந்த ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா அந்த ஒரு பர்டிகுலர் டேபை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும்.
டென்த்து மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நேமில் என்டர் பண்ணணும். இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கா பேக்கில் இருக்கா அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக என்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்து ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நோ தான் வரும், கண்டிப்பாக நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரீடா அன்மேரீடா, மேரீடு அன்மேரீடு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து ஃபாதர் நேமு மதர் நேம் என்டர் பண்ணிட்டு அதை கையில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து கேட்டகிரி கேட்டிருக்காங்க, ஸோ உங்கள் கேட்டகிரி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லா கேட்டகிரிக்குமே வேக்கன்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்லோடு கேஸ்ட் கேட்டகிரி சர்டிஃபிகேட்டு ஓபிசி டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க, ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? அடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிசேபிலிட்டியா, எக்ஸர்வீஸ் மேனா, டிஃபென்ஸ் பர்சனா, டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டா, ஸ்போர்ட்ஸ் பர்சனா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு நோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. 10வது மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டேட்டு மந்த்து இயர் செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிவிட்டு 10th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதாவது டிஓபி ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா 10th மார்க் ஷீட்டே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அதிலே டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இல்லைங்களா? அடுத்த கீழே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், 20-50 KB இருக்கணும். ஸோ அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்கள். இது எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் நேஷ்னாலிட்டியில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க, ரிலீஜனில் இந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது உங்கள் ரிலீஜன் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் டிசியில் இருக்கும். ஒருவேளை டிசியில் இல்லை அப்படின்னா உங்கள் பாடி பார்ட்டில் எந்த இடத்துல கிளியராக ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கோ அதை பார்த்து அப்டேட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மோல் ஆன் ரைட் ஹேண்ட் அப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன். மோல் அப்படின்னா மச்சம், அது உங்களுக்கே தெரியும். ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் பாடி பார்ட்டில் எந்த இடத்துல கிளியராக இருக்கோ அதை பார்த்து அப்டேட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1 மார்க் 2 கரெக்டாக என்டர் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஃபோட்டோ லைவாக கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணும், 4 டிஃப்ரெண்ட் ஆங்கிளில், சரிங்களா? ஃபோட்டோ 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ வேரியஸ் ஆங்கிளில் லைவாக இந்த கேமரா ஆன் பண்ணி கேப்சர் பண்ணிக்கோங்க. கேப்சர் பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல லைட்டிங் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் 4 ஃபோட்டோ லைவாக கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் சேவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன்மேன் உங்கள் ஹவுஸ் நம்பர், லைன் 2 இதில் உங்கள் ஸ்ட்ரீட் நேமு, ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? டி என்டர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு வரும், தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க, அதில் உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து கீழே சிட்டி நேமு, வேலூர் டிஸ்ட்ரிக்கு, ஸோ வேலூரா திருப்பத்தூரா அந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக் நேமு. அடுத்து பின்கோடு, உங்கள் ஏரியா பின்கோடு 6-digit பின்கோடு வரும் இல்லைங்களா, அதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு பர்மனெண்ட்டு ப்ரெசண்ட் இந்த ரெண்டு அட்ரஸும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் எசன்சியல் எஜுகேஷன், அதாவது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு அதாவது எம்டிஎஸ்க்கான எசன்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும். அதாவது 10th ஐடிஐ என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, 10th, ஓகேங்களா? அடுத்த ஸ்ட்ரீம் சேம் அதே மாதிரி மெட்ரிகுலேஷன், இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருப்பாங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அந்த இன்ஸ்டியூட் நேம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். எந்த டேட்டில் 10th பாஸ் பண்ணிங்க, 10th சர்டிஃபிகேட் நம்பரு, டைப் ஆஃப் எவாலுவேஷன், இதில் பர்சன்டேஜ் மார்க் அப்படின்னு தான் இருக்கும், அதை என்டர் பண்ணுங்கள். அப்டைன்டு மார்க் என்ன, 500க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, இங்கே மேக்ஸிமம்ல 500, அதுக்கு டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? பர்சன்டேஜ் இதை என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரும், வரலை அப்படின்னா நீங்களே டைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து கிளாஸ் ஆர் கிரேடு கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், 50-200 KB இருக்கணும், PDF ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே அடிஷ்னலாக நீங்கள் டிப்ளமோ டிகிரி அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதை என்டர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதை அப்டேட் பண்ணிவிட்டு
ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா. இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இங்கே ஸ்கிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸாம் சிட்டி பிஆர்டி அதாவது எக்ஸாம் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஃபரன்ஸ் தர மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்னென்ன சென்டர் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து நோட் பண்ணி பாருங்கள். இதில் எது உங்களுக்கு நியராக வருதோ அதை செலக்ட் பண்ணுங்கள். முதல் ப்ரெஃபரன்ஸ் சென்னை, அந்த மாதிரி எது உங்களுக்கு நியராக வருதோ அந்த லொக்கேஷனை மட்டும் நீங்கள் ப்ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ மூணு ப்ரெஃபரன்ஸ் கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அண்ட் ப்ரொசீடர் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ, இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலரில் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, போஸ்டிங் நேமு, அதுக்கான எக்ஸாம் ஃபீ ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% ஜிஎஸ்டி இதோட ஆட் பண்ணி தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக 295 எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் சரிங்களா. ஸோ அந்த போஸ்டிங்கான எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் ஆப்ஷனில் பில் டிஸ்க் பே இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பே நோ கிளிக் பண்ணி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த அப்ளிகேஷன் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த எசென்சியல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது எப்படி ப்ரோ ஃபில் பண்ணுறது அப்படின்னா முதல்ல எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுறீங்க இல்லையா, எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் 10th ஸ்ட்ரீம் நேமு இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுறீங்க இல்லையா. ஃபில் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலரில் ஆட் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஆட் ஆயிரும். அடுத்து அதே மாதிரி அடிஷ்னலாக நீங்கள் டிப்ளமோ டிகிரி அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஆட் இருக்குது இல்லையா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ அடுத்து கீழே சேவன் ப்ரொசீட் கொடுத்து இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம்.